Hi guys, welcome to Nindas Creations. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. நமக்கு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இதுக்காக நான் சக்கப்பழம் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. எங்கள் கன்னியாகுமரிக்குள்ளாடி மற்றபடி பலாப்பழம், வறுக்கச்சக்கையும் கூழச்சக்கை அப்படி ரெண்டு இருக்குது. நம்ம வறுக்கச்சக்கையை தான் இதில் எடுத்துக்கிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள் ஆட் பண்ணுறேன். கருத்த எள்ளும் ஆட் பண்ணலாம், வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் அந்த பலாப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நெய்யில் ஜஸ்ட் ஒன்று வாட்டி எடுத்துக்கலாம். ஒரு 25% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த துருவிய தேங்காயையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற இனிப்புக்கு ஏற்றாப்பில் இங்கே வந்து சுகரோ இல்லைன்னா சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் சர்க்கரைங்கிறது வெள்ளத்தை தான் சொல்லுவாங்க. நான் வந்து சர்க்கரை தான் பொடி பொடியாக துருவி ஆட் பண்ணி ஜஸ்ட் கலரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சர்க்கரை இல்லைன்னா சுகரும் ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபியில் பலாப்பழத்துக்கு பதிலாக ஏத்தம்பழம் அதாவது நேந்திர பழத்தையும் வச்சு செய்யலாம். சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணி கொடுக்கலாம். பலாப்பழங்கிறது ஒரு கெமிக்கலுமே விஷமே சேர்க்காமல் வளர்ந்து வர ஒரு பழம். அதை சாப்பிட அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து பலாப்பழம் அப்பம் அதாவது சக்கப்பம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்டஃப்பாக கூட இதை வைக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பதிலாக இதை டீ கூட கட்டன் சாயை கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.